அடுத்ததை பத்தி யோசிச்சு வாங்களேன். நம்ம கிரிக்கெட் ஆட வந்துட்டு போயிருக்கோம், நம்ம வந்துட்டு கிரவுண்டுக்கு வந்து போவோம். கிரவுண்டுக்கு போனோன்னே எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம செஞ்சிருப்போம். அப்படி என்ன விஷயத்த நம்ம செஞ்சிருப்போம், என்னடா அது, கிரிக்கெட் விளாடுவோமா, கிரிக்கெட் விளாடுமா, இல்லை பந்து பொறிக்க போட்டுருமா, அதை சொல்றியா, இல்லை இல்லை அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து எதார்த்தமாக வந்து ஒரு ஃபோன் பேசிட்டு இருக்கோம். அப்படி ஃபோன் பேசிட்டு இருக்க திடீர்னு என்ன பண்ணுவோம், என்னடா பண்ணுறது தெரியாமல் திடீர்னு ஒரு கல் எடுத்து ஒரு கல் மேலே விட்டுருவோம். விட்டுறது யூஸ்வல், அது அடிக்காது, கண்டிப்பாக அடிக்காது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்ன பண்ணும், திருப்பி ஒரு கல் எடுத்து விட்டுருவோம், திருப்பி ஒரு கல் எடுத்து விட்டுருவோம், அடிக்கிற வரையும் ஃபோன் பேசிகிட்டே விட்டு வச்சுட்டே இருப்போம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோலையும் ஒருத்தர் வந்து ரியாலிட்டியாக ஒன்று வந்து பண்ணியிருக்காரு. என்னன்னா, இவர் வந்து விட்டுறதை பார்த்துட்டு இன்னொரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களும் விட்டுறச்சிக்கிட்டே இருக்காங்க. அதாவது பார்க்குறப்ப ஒரு கட்டத்துக்கு மேலே டே, இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் பண்ணியிருக்கோம்ல, எப்படா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது. அந்த வீடியோ வந்து பாருங்க. ஏ ஆமாண்டி, அப்புறம் நீ சொன்ன நேரத்துக்கு வர முடியும், அப்புறம் எனக்கு ஒன்றும் நேரம் இல்லை, அப்புறம் நான் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறேன். ஆமா வீட்டு வந்தா நான் வரல, எல்லாத்துக்கும் சொல்ல முடியுமா? ஐயோ இங்க இங்க ஆமா வரல. கடைசியா வந்து கல் எறிஞ்சு உச்சதுக்கு அப்புறம் ஜெயிச்சிட்டானே, இந்த உலகத்துல எதை சாதிச்சவோ இல்லையோ, இந்த ஒரு கல் எடுத்து நம்ம விட்டுறோம், அந்த கல் கரெக்டா இன்னொரு கல்ல போய் அடிச்சுட்டா அதுல இருக்க ஒரு சந்தோஷம் இருக்கு, அடாடா வேற லெவலுங்க. இது வந்து கேட்குறப்பே நம்மளுக்கும் வந்துட்டு அதே மாதிரி கேம்லாம் விளாடணும்னு தோணுது. கூட படித்த பசங்களை திருப்பி போய் பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபேமஸான ஒரு சேனலில் இருக்க ஒரு ஃபேமஸான சீரியல் ஆர்டிஸ்ட், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த சீரியல் விட்டுட வந்துட்டாங்க. பட் ஆனால் அவங்க சீரியல் விட்டு வந்தாலும் நம்ம இளைஞர்களோட மனசை விட்டுட்டு என்றைக்குமே போகலப்பா, அவங்களோட இன்ஸ்டாகிராமில் உள்ள ரீல்ஸ்லாம் வந்து பார்த்துட்டே இருக்கிறப்ப இன்றைக்கு வரைக்கும் நான் அவங்களோட ஃபேனுங்க அப்படி கூட சொல்லலாம். பிகாஸ் அவங்கள கேரக்டரும் அப்படி அவ்வளோ சூப்பரான க்யூட்டான ஒரு கேரக்டர். யார் அந்த ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈகராக அந்த ஹீரோயினோட ரீல்ஸுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க, தெரியும் டைமே வேஸ்ட் பண்ணுவோம். அந்த ரீல் வந்து பார்த்துருந்துருங்க. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு பார்த்துருப்பீங்க, அந்த இந்த தகவல் தீம் தகவல்னு எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்களா அர்ச்சனா வேற லெவலுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இது ரீசெண்டாக வந்துட்டு ஒரு படம் வந்துட்டு பண்ண போகிறாங்க, அந்த படத்துக்காக தான் இங்கே எல்லோரும் வெயிட் பண்ணுறோம். பெரிய ஸ்க்ரீனில் அர்ச்சனா மேம் வந்துட்டு பார்க்குறதுக்கு அவங்க ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து வெயிட் பண்ணுறோம். கண்டிப்பாக எப்பயாவது நேரில் வந்து பார்த்தா சீக்கிரம் வந்து படம் பண்ணிடுங்க, அது சீரியல்லேருந்து வேறு உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுவோம். எந்த ஃபேன் நீங்கள் பார்த்தாலும் வந்து சொல்லுங்கள். ரீல்ஸில் பயங்கரமாக பண்ணுறாங்களா, ஆனால் கேமரா கிளாரிட்டி தான் என்னன்றது தெரியல, நம்மளும் அதேமாதிரி கேமரா வாங்குவோம். அடுத்ததை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகுது ஆகலை அது வந்து ரெண்டாவது கட்டம். பட் ஆனால் நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஒய்ஃப் வந்துட்டு வந்துட்டு பரவாயில்லடா நம்ம நண்பட்டாவன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த சில பேர் வந்துட்டு வை தெரிவாங்க, ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா டே உனக்கு இப்படி வந்தால் நல்லாயிருக்கும், உனக்கு வந்துட்டு அப்படி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு கூட நல்லாயிருக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஜாலியாக வந்து கலாச்சிப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்டுக்கு வாழ்றாது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்துட்டு அமைச்சிருக்காரு. வீடியோவில் அந்த வீடியோவில் அவங்க எப்படி இருக்காங்க, ஸோ வந்துட்டு அதை வந்து எப்படி அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அந்த வீடியோ பாருங்க. புகழ குதர கனி சொகசா பிரிணி வதலனி. ஸோ அதை வந்து வீடியோ வந்துட்டு பார்த்துருப்பீங்க, அவரோட ஃப்ரெண்டு ஒரு வேலை டீக்கெல்லாம் எடுத்துருக்க கூடாது. ஸோ அந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பல் தேச்சு பல்லாம் வந்து சொல்கிறதப்ப பரவாயில்ல, இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃபன் அப்படின்னாலே அது ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உனக்கு ஒய்ஃப் வந்தால் அவ்வளோதான் சோழி முடிஞ்சிச்சு போ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் உங்கள் ஃப்ரெண்டை பற்றி கொஞ்சம் நேர்மையாகவே நடந்துக்கோங்க, ரீல்ஸோட மட்டும் பாவம் அவர் வந்து மாட்டி விட்றாதீங்க, ஓகேங்களா? இன்றைக்கி மைக் செட் மியூசிக் பயங்கரமாக வந்து சூப்பராக போச்சு, இதேமாதிரி சூப்பரான ஷோவில் திருப்பி வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் விஜே ஜஸ்டின், கேமராமேன் விடோத், எடிட்டர் அஜித். டாட்டா, பை பை, டேக் கேர்.